हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा। பக்தர்கள் எப்படி குளிக்கணும் அப்படின்றத நாம் இன்றைக்கி பேச போகிறோம். பக்தர்கள் மட்டும் இல்லை, சாமானிய மக்களும் எப்படி குளிக்கணும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும். நாம் குளிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்தோ காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னா இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். பொதுவாக நாம் குளிக்கிற தண்ணி இருக்குங்க பார்த்திங்களா, சாதாரண தண்ணியில் குளித்தா அழுக்கு மட்டும்தான் போகும். ஆனால் கங்கை காவேரி யமுனா இந்த மாதிரி நதிகளில் ஒரு நதியோ அல்லது ரெண்டு நதியோ இல்லை பல நதிகளோ ஒன்றா சேர்ந்தோ இருக்கிற அந்த தண்ணியில் நாம் குளித்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களும் சேர்ந்து போகும். உண்மையிலே இந்த மனித பிரிவை நாம் ஏற்றிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். எதனாலலாம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மந்திரங்களை சொல்லி பாவங்களை போக்கி கொள்ளுகின்ற அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ நாம் குளிக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். அப்போ தான் அழுக்கோடு சேர்ந்து பாவங்களும் சேர்ந்து கலைந்து போகும். அப்போது நாம் சாதாரணமாக குளிக்கணுமா, எல்லா நேரத்திலும் நாம் குளிக்கணுமா அப்படின்னா, நிச்சயமாக மக்கள் வந்து உடம்புல அழுக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக குளித்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் நாம் இருக்கக்கூடிய சமயத்தில் பூமியில் நல்ல விஷயங்களும் இருக்கின்றது, கெட்ட விஷயங்களும் இருக்கின்றது. அப்போ நம்முடைய இதயத்துக்குள்ளே நல்ல விஷயங்களும் போகின்றது, கெட்ட விஷயங்களும் போகின்றது. இந்த இடத்துல நான் இதயம் சொன்னது இதயன்ற உறுப்பை பற்றி சொல்லலை, இதயம் என்கின்ற அந்த மனதை பற்றியும் அறிவை பற்றியும் பேசுகின்றேன். அப்போ இந்த அறிவு சுத்தம் அடையணும், மனம் சுத்தம் அடையணும் அப்படின்னா நாம் இந்த குளியல் மூலமாகவும் சரி செய்யலாம். அப்போது கங்கை நதி, யமுனை நதி, காவேரி, கோதாவரி, நர்மதா, சிந்து இந்த மாதிரி நதிகள் புனித நதிகள் இருக்கின்றது அல்லவா, இந்த எல்லா நதிகளுமே ஒரு நபருடைய பாவங்களை போகக்கூடியது. இப்போ நாம் பல்வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே கங்கை நதி கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானா கிடையாது. கங்கை நதி கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் கூட கங்கையில் சென்று குளிப்பதற்கு இன்றைக்கி சோம்பல் பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. ஏன்னா கலியுகத்தில் எல்லாருமே பல்வேறு விதமான வாழ்க்கை நிலைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் எந்த தண்ணியில் குளிக்கிறோமோ அந்த தண்ணியில் கங்கை யமுனை இந்த மாதிரி புனித நதிகளுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். அப்படி ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அந்த தண்ணீரை நோக்கி நாம் இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அந்த தண்ணீர்களுடைய அதிதேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தண்ணீரை ஆசீர்வாதம் செய்வார்கள். அப்படி ஆசீர்வாதம் செய்த பிறகு அந்த தண்ணீரானது அந்த நதிகளுடைய தண்ணீரினுடைய கலப்புகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கங்கை, யமுனை, இந்த மாதிரி சரஸ்வதி, கோதாவரி இதெல்லாம் தண்ணி அது அந்த நதிகளுடைய கலப்பு அங்கே வந்துச்சுன்னு அர்த்தம். மந்திரத்தின் மூலமாக இது சாத்தியம், மந்திரத்தின் மூலமாக சாத்தியம் இல்லாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதை உச்சரிக்கக்கூடிய மனோபாவனை பொறுத்து அதனுடைய பலன்களானது ஒரு நபருக்கு கிடைக்கும். அப்போது இந்த மந்திரங்களெல்லாம் வந்து சொன்னத பிறகு அந்த நதிகள் அந்த நதிகளினுடைய கலப்புகள் அந்த தண்ணீரில் இருக்கும். பிறகு அந்த தண்ணீர் எடுத்து நாம் குளிக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய உடல் சுத்தம் அடையக்கூடிய அதே சமயத்தில் நம்முடைய பாவங்கள் கழிகின்றது. ஒரு மனிதன் நல்லவனாக உலகத்தில் வாழணும் அப்படின்னா நிச்சயமாக பாவியாக இல்லாமல் இருக்கணும். உடலில் வந்து பாவத்தினுடைய சின்னங்கள் இருக்க இருக்க அவனால் நல்லவனாக மாறவே முடியாது, நல்ல செய்யணுன்ற எண்ணம் கூட அந்த நபருக்கு தோன்றாது. எப்போ ஒரு நபர் இந்த மாதிரியான ஸ்நானத்தை வந்து மேற்கொள்கின்றாரோ அந்த சமயத்தில் மட்டும்தான் அவரால் வந்து முடியும். இதில் வந்து பொதுவாக நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் வந்து ஷவர் மாட்டி வச்சுருப்பாங்க, ஷவர் வந்து டைரெக்டாக வந்து குளிப்பாங்க. கூடுமான வரைக்கும் நம்ம ஷவரில் குளித்தோம்னா நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்படி செய்யலாம், ஒருவேளை நீங்கள் வந்து மேலே தொட்டி எதனால் கட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த தொட்டியில் போயிட்டு அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது நடக்கும். ஆனால் நிச்சயமாக மந்திரத்தை எதாவது கற்பனையில் அப்படி சொல்கிறதுனால சாத்தியம் கிடையாது. நிச்சயமாக எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த தண்ணீரை நம்ம தொட்டு செய்யணும். அதை வந்து எப்படின்னா, இந்த முத்திரை இருக்கின்றது பாருங்கள், நம்மளுடைய விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த விரல்களை வந்து இது இந்த ரெண்டு விரலில் மடைக்கணும், அப்புறம் இந்த விரலையும் வந்து மடைக்கணும். மடைக்கிட்டு இந்த ஆள்கள் அந்த கட்ட விரலை வந்து மேலே வந்து மடைக்கணும். இந்த முத்திரைக்கு அங்குச முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த முத்திரையை செய்த பிறகு இந்த நடுவிரலனுடைய இந்த நுனிப்பகுதி இருக்குங்க இல்லையா, நுனியினுடைய உள்பகுதி இருக்கு இல்லையா, இந்த உள்பகுதியை அந்த தண்ணீருடைய மேல் பரப்பின் மேலே வைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும். மேலே வைத்து கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்தோ காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு இந்த வார்த்தையை நம்ம வந்து உச்சரிக்கணும். உச்சரித்த பிறகு தான் அந்த தண்ணீரானது
ஒரு புனிதத்துவம் அடையும். அப்போ இதை நாம் வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு பாத்திரத்தில், அது பிளாஸ்டிக் பாத்திரமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு மெட்டல் பாத்திரமாக இருக்கலாம், அது வைத்து நாம் ஜபம் செய்யும்போது தான் அதனுடைய தன்மை கிடைக்கும். ஷவர்லேருந்து நாம் எப்படி நாம் கை வச்சு சொல்ல முடியும்? அது சாத்தியம் இல்லை இல்லையா? அதனால் நாம் இவ்வாறாக செய்த பிறகு அந்த நீரானது ஒரு புனிதத்தன்மை அடையும். அந்த நீரை வைத்து நாம் குளிக்கணும். அப்பாறு குளிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அதிகமான ஒரு சக்தி கிடைக்கும். அப்புறம் எப்பப்போல்லாம் குளிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்தார். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்த உடனே குளிக்கணும், இது ஒரு விஷயம். சில பேருக்கு தூங்கி எழுந்த உடனே மலஜலம் கழிக்கிற உணர்வு வராது, அதனால் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி நடை மேற்கொண்டு பிறகு என்ன செய்வாங்கன்னா அந்த உணர்வு வந்ததுக்கப்புறமா மலஜலம் கழித்த பிறகு வந்து குளிப்பார்கள். அப்படியும் செய்யலாம். ஆக கூடுமான வரைக்கும் தூங்கி எழுந்த உடனே மலஜலம் கழிக்கிற உணர்வு வரணும் அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது ஜீரண கோளாறுகள் இல்லாத மாதிரி வந்து பார்த்து கொள்ள வேண்டும். சில பேர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதாவது ஜீரண கோளாறு இருக்கிறவங்க முன்னாள் இரவு கொஞ்சம் கடுக்காய் பொடியை தண்ணீரில் கலந்துட்டு குடிச்சிடுவாங்க. குடிச்சதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தா மலஜலம் சீராக இருக்கும். அவ்வாறு அது முடிந்த பிறகு குளிக்க வந்து போயிடுவாங்க. இவ்வாறு குளிக்கிற சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பே குளிக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு சொல்லிடுற பாருங்க, சூரிய உதயத்திலிருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி. அப்போது சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயமே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் 6:30 மணிக்கு தான் வரும். அப்போ 6:30 மணிக்கு அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வெயில் காலம்லாம் வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய உதயமான சில நேரத்தில் 5:30 மணிக்கு 5:30 மணிக்கே கூட வந்துடும். அதனால் அந்த டைம்லேருந்து நம்ம 1.5 மணி நேரம் முன்னாடி வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 5:30 மணிக்கு சூரிய உதயம் வருது அப்படின்னா 1.5 மணி நேரம் கணக்கு பண்ணால் எப்போ வரும்? 4 மணிக்கு வரும். அப்போ 4 மணிக்கு நாம் குளிக்கணுன்றது கிடையாது. நிறைய பேர் தவறாக புரிந்துருக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கூடாது, பிரம்ம முகூர்த்த நேரத்தை வரவேற்கிற விதத்தில் நாம் குளிக்கணும். ஆக பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும். முன்பு எழுந்து அந்த குளித்து முடித்த பிறகு பிரம்ம முகூர்த்தத்தை வரவேற்கிற விதத்தில் நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்தலோ இல்லை வந்து பகவானுக்கு பூஜை செய்தலோ மங்கள ஆரத்திகள் செய்வதோ இது போன்ற காரியங்களை நாம் ஈடுபட வேண்டும். அப்போ குளியல் என்பது முதல் குளியலானது இவ்வாறு பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு முன்பாக, பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக ஆரம்பித்தால் கரெக்டாக இருக்கும். அது உங்களுடைய வசதி, எவ்வளோ நேரத்தில் நீங்கள் குளிக்க போகிறீங்களோ அதை பொறுத்து இருக்கின்றது. இவ்வாறு நாம் மந்திரத்தை சொல்லி குளிக்க வேண்டும். இதுவும் ஒவ்வொரு முறை இதுவென்று சொல்லலாம். சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? முதல் நாள் கற்றுக்கிற சமயத்தில் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் போக போக கொஞ்சம் வேகமாக சொல்லுவோம். அதே சமயத்தில் எல்லா அந்த அதி தேவதைகளும் அந்த தண்ணீரை ஆசீர்வாதம் செய்கிறாங்கன்ற அந்த மனோபாவத்தோடு நாம் வந்து நிச்சயமாக அந்த மந்திரத்தை நாம் சொல்லணும். அதே போல் இன்னொரு சில விஷயங்கள், பகல் நேரத்தில் தூங்குகிற பழக்கம் சிலருக்கு இருக்கலாம். அப்படி தூங்கிட்டேன்னா தூங்கி எழுந்த உடனே நாம் தூங்கி இடத்தை வந்து சுத்தம் செய்யணும், அப்புறம் வந்து நாம் குளிக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி நம்ம ஏன்னா நம்ம உடலிலிருந்து வியர்வைகள் வந்து வெளியே வந்திருக்கும், அப்படி வியர்வைகள் நம்மளுடைய உடல் வந்து பதிஞ்சிருக்கும், அதே போல் சோம்பல் அதிகமாக இருக்கும், அதிலிருந்து நாம் நம்மளை விடுவித்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக நாம் வந்து குளியலை வந்து மேற்கொள்ளணும். அப்போ இந்த சுடு தண்ணியில் குளிக்கணுமா பசு தண்ணியில் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். குளியல் என்றாலே உடலை குளிர்விப்பது என்ற அர்த்தம், அதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ நிச்சயமாக சுடு தண்ணியில் குளித்தா நம்மளோட உடலானது குளிர்விக்கப்படாது. நிச்சயமாக நாம் அந்த பச்சை தண்ணீர் அதாவது பசும் தண்ணீரில் நாம் குளிக்கும்போது தான் உடலானது குளிர்விக்கப்படும். அப்போது நாம் அந்த குளியலை மேற்கொள்ளும்போது நம்மளுடைய உடல் இருக்கிற கபம் வாதம் பித்தம் இந்த 3 விஷயங்கள் சமநிலையில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஆரோக்கிய ரீதியாகவும் சரி அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த மாதிரியான குளியல்களை நாம் நிச்சயமாக மேற்கொள்ளும்போது நாம் ஆரோக்கியத்தோடும் மனதில் ஆன்மீக மனப்பான்மையோடும் தொடர்ந்து இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்புறம் மலஜலம் கழித்த பிறகு நிச்சயமாக ஒரு நபர் தன்னை வந்து குளித்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம மலஜலம் கழிக்கிற சமயத்தில் அதுலேருந்து வெளிப்படுகின்ற கிருமிகளானது நம்ம உடலில் வந்து நிச்சயமாக ஆக்கிரமிப்பு செய்யும். அப்போ அந்த தோஷத்தில் நம்மளை விடுத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் நாம் வந்து குளிக்கணும். ஸோ இந்த மாதிரியான குளிர்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப மிகவும் வந்து ஆனந்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் நாம் இந்த குளியல் முறையை நாம் வந்து மேற்கொள்ளலாம். அதே போல் ஆண்கள் எப்படி குளிக்கணும் பெண்கள் எப்படி குளிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஆண்கள் நிச்சயமாக தன்னுடைய இடையை ஒரு துண்டு வந்து கட்டி கொண்டு குளிக்கணும். நிச்சயமாக யாரும் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது, அது வந்து பல பேருக்கு இருக்குது. அதாவது கதவுலாம் மூடி தான் இருக்குது அப்படின்னும் போது நான் வந்து நிர்வாணமாக குளிக்கலாமே அப்படின்னா அப்படி கிடையாது அர்த்தம். நீங்கள் வந்து பார்த்தா அந்த கங்கை யமுனை நதிகள் இது எல்லாத்தையும் நம்ம மந்திரம் சொல்லி உள்ளே வரவேற்கிறோம்.
நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். தாமாகவே தண்ணீரானது கங்கையினுடைய ஒரு அவதாரங்கள் தான். எந்தத்தில் நீங்கள் நல்ல நீரை பார்த்தாலுமே அது கங்கையினுடைய விரிவங்கமாக தான் வந்து கருதப்படுகின்றது. அதனால் வந்து பார்த்தா நீங்கள் மந்திரம் சொன்னால் அந்த மனோபாவனை நீங்கள் பெறுறீங்க, அதே சமயத்தில் அதுவும் நடக்குது. நீங்கள் மந்திரம் சொல்லினாலும் அது அதனுடைய அர்த்தம் தான். அப்போ நம்ம அதை வந்து குளிக்கக்கூடிய சமயத்தில் நேரடியாக நம்மளுடைய பால் உறுப்புகள் மேலே அப்புறம் மலஜல உறுப்புகளில் படாத மாதிரி நாம் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற உடலை கழுவி அதுபோது அதில் வரக்கூடிய நீரை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மலஜல உறுப்புகளை தூய்மைப்படுத்தணுமே தவிர நேரடியாக நம்ம படக்கூடாது. அதே போல் பெண்கள் வந்து குளிக்கக்கூடிய சமயத்திலும் அவங்கள நிர்வாணமாக வந்து குளிக்கக்கூடாது. அவன் நிச்சயமாக தன்னுடைய மார்பகங்களையும் அப்புறம் இடைக்கு கீழே வந்து மறைத்து கொண்டு தான் வந்து குளிக்கணும். ஆனால் தான் வந்து பார்த்தா பொதுவாக ஒரு 30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் கிராமத்தில் குளிக்கக்கூடிய பெண்கள் அந்த தன்னுடைய பாவாடையை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கழுத்து வரைக்கும் வந்து கட்டி கொண்டு குளிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சிறந்த முறை. அதனால் நீங்கள் வேறு யாரும் பார்க்கல அப்படின்றதுக்காக இல்லாமல் சாஸ்திரப்படி இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால் நாம் அவ்வாறு வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரியும் ஆண்கள் வந்து இடையை வந்து கட்டி கொண்டு இடையை வந்து நம்முடைய மலஜல உறுப்புகளை மறைத்து கொண்டு குளிக்கணும். அந்த தண்ணீரை பயன்படுத்தி பிறகு நம்ம உள் உறுப்புகளை வந்து கழுவிக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி அப்படியே முழுமையாக நிர்வாணமாக இருந்து குளிக்கிறதுன்றது அந்த தண்ணியை வந்து ஒரு விதத்தில் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அதனால் சாஸ்திரங்களை இது வந்து தவிர்க்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நிச்சயமாக நாம் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருந்தாலும் இதை சொல்லி தான் ஆகணும். இதை சொல்லும்போது நீங்கள் கேட்டு நடக்கும்போது நிச்சயமாக மேலும் உங்களுடைய பல்வேறுமான அதிர்ஷ்டங்கள் கூடும், பல விஷயங்கள் உங்களை வந்து கைகூடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம எந்தளவுக்கு பகவானுடைய விஷயங்களை பகவானால் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுமோ அந்தளவுக்கு நல்லா தான் நம்ம இருப்போம். ஸோ அதனால் இந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுற பட்சத்தில் எல்லா நன்மையும் உங்களை வந்து அடையட்டும் சொல்லிட்டு வாழ்த்துகின்றேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.